ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூலில் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தோடனையோ இல்லைனா காலேஜிலேருந்து பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாலோ ஏதோ ஒரு டைமில் நமக்கு ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை பாருங்கள், ஒரு கப்புக்கு நீங்கள் எந்த கப்பு அளவு எடுக்கிறீங்களோ அந்தந்த கப்பு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதே கப்பில் ஒரு கப்பு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்தோம்ல அரிசி எடுத்தோம், அந்த மாவு எடுத்தோம்ல ரவை கோதுமை மாவுலாம், அதே கப்பில் வந்து ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தயிர் எடுத்திருக்கேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிப்போம். சால்ட் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். இப்போ தயிரை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரவை, நம்ம போட்டிருக்க அரிசி மாவு, தயிர், உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து திரும்ப அந்த கப்பு அளவு எடுத்தோம்ல அதே கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கணும். தேவைன்னா கூட கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது திக்காக இருக்குது, ஸோ கூட கொஞ்சம் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். திரும்ப ஒரு 1/2 கப் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்லா திக்காக பிசைஞ்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். கரெக்டாக வந்து நான் 1 கப்பு ரவை எடுத்தேன்ல, சாரி 1 கப்பு கோதுமை மாவு எடுத்தோம்ல, அதே கப்பில் வந்து 2 கப்பு நம்ம தண்ணி, அதாவது 1/2 கப்பு வந்து நம்ம தயிர் ஊற்றிருக்கோம், 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேலே மெஷர்மெண்ட் கரெக்ட் தேவையே இல்லை, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னா, மீடியம் சைஸில் ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஜீரகம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வச்சிட போகிறோம், ஏன்னா வந்து ரவை கொஞ்சம் நேரம் ஊறினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊறட்டும். இப்போ நம்ம வந்து ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும் நமக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ அந்த மாவை எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கரெக்டானது நமக்கு இப்படி எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கொஞ்சமாக நம்ம வந்து சோடா உப்பு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம், கரெக்டாக 1/4 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதான் நமக்கு வந்து ஒரு நல்ல புஷ்ஷனும் வரும், கிறிஸ்பினஸும் கொடுக்கும். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறோம். இப்போ நம்ம சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சிச்சு, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு ஊற்றி எடுக்கலாம். நிதானமாக மெதுவாக ஊற்றுங்க, அவசரப்பட்டு ஊற்றிடுவாங்க. நான் போட்டுக்கோங்க பாருங்க, இப்போ முதல்ல போட்டது நல்லா பஃப்னு வருது பாருங்க, நல்லா உப்பி வருது பாருங்க. கொஞ்சம் நேரம் அப்படி கலராதிங்க, அப்படி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கீழே வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மாற்றி போடலாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வந்து எண்ணெய் நிறையா குடிக்கும், அதனால் ரொம்ப தண்ணி ஆக்கிறாங்க, அதேமாதிரி ரொம்ப திக்காக்காங்காதீங்க. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போது பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படி மாற்றி போடுங்க, ஒன்று ஒன்றா மாற்றி போட்டுக்கலாம். அது எப்படி வருது பாரு, இதே மாதிரி 2 பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகட்டும்.
பக்கமே நல்லா ப்ரௌன் ஆகிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. பாருங்கள் திருப்பி போட்டார், இந்த பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு. ஸோ இதை இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆயில் வந்து இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி வடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இது வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிறத நான் போட்டு எடுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏகேபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.